சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருத வர்ஷிணீ பகவதீ அஷ்டாதசாத்யாயினீ அம்ப த்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீ வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதி கிரிம் யத் க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹ. ஓம் ஸோ அஞ்சாவது சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் வந்து ஆறாவது சாப்டருக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் வந்து ஆத்ம சம்யம யோக அப்படின்னு பேர், ஆர் தியான யோகம் அப்படின்னும் இதை வந்து சொல்லலாம். ஸோ தியானம் ஆர் ஆத்ம சம்யம இது ரெண்டுமே வந்து எதை மீன் பண்ணுறது அப்படின்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுறது. அதனால் இந்த ஆறாவது சாப்டர் ரொம்ப இலாபரேட்டாக ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக தியானம் பற்றி சொல்ல போகிறது. ஸோ இந்த சாப்டருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேசிக்காக மெடிடேஷன் பற்றின ஐடியாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த சாப்டருக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மெடிடேஷன் பற்றின ஐடியாஸ்னால் எங்கேருந்து சொல்ல போகிறோம் அதை அப்படின்னா உபனிஷத் அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத தான் நாம் வந்து பார்க்கணும். ஏன் வந்து உபனிஷத்தில் இருக்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா கீதா அப்படிங்கிறது என்னது, உபனிஷத்துடைய சாரம்தான் கீதா. உபனிஷத் சு அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு ஒரு சாப்டர் வந்து முடிக்கும் பொழுதும் சொல்கிறோம் இல்லையா. உபனிஷத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் கிருஷ்ணரும் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறார். அதனால் உபனிஷத்தில் மெடிடேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கு. ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் சாதனா. இப்போ வந்து இந்த மெடிடேஷனுடைய ரோலையோ பர்பஸையோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் நமக்கு எதுக்கு பயன்படாது அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன கொடுக்க போகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதால் நமக்கு என்ன தர முடியாது அப்படிங்கிறதை நாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார். ஏன்னா இந்த மெடிடேஷன் அப்படின்றது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதோ அப்படி ராங்காக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டுருக்கா. ஸோ முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஆஸ் கீதா ஸ்டூடெண்ட்ஸ்
நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன்னால் நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. இது வந்து ஃபஸ்ட் என்னென்னா அண்டர்லைன் பண்ணி நாம் வந்து எழுதி வச்சுக்கணும். இப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது மோக்ஷத்தை கொடுக்காது. இந்த உபநிஷத்தில் மோக்ஷம் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறதே, வாட் இஸ் மோக்ஷம்? விடுதலை, லிபரேஷன் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம ஒரு கோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எப்போ சொல்லுவோம் அது கோல் அப்படின்னுனா, இனிஷியலாக நம்ம இப்போ தான் கிளாஸுக்கெலாம் வரோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தானே நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து என்டர் பண்ணுவோம் இல்லையா. அதனால் இனிஷியலாக வந்து மோக்ஷம் அப்படிங்கிறது உன்னுடைய கோலாக இருக்கணும் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிய வரும், இந்த டீச்சிங் எல்லாம் நாம் அண்டர்கோ பண்ணும் பொழுது இந்த மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு கோலே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன் அது கோலே கிடையாது? மோக்ஷம் அப்படிங்கிறது தான் உன்னுடைய ஸ்வரூபம். அப்போ அது அதுதான் நீ. அதனால தான் அது வந்து சித்த வஸ்து அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அடையப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு சாத்தியம் கிடையாது, அது சித்தம். சித்தம்னா ஆல்ரெடி ஐ ஆம், ஆல்ரெடி ஐ ஆம் தட், அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ மோக்ஷங்கிறது ஆல்ரெடி இருக்குது, அக்கம்ப்ளிஷ்டு அது. அதனால் அப்போ என்ன தான் பண்ணுறோம் இங்கே அப்படின்னா, அதை ஜஸ்ட்டு நான் ஓனப் பண்ணணும், அதுதான் நான் அப்படின்னு நான் இப்போது கிளைம் பண்ணணும், அவ்வளோதான். அதனால தான் உபனிஷத்து என்ன சொல்கிறது, ஞானத்தினால் மட்டுமே மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் ரொம்ப கரெக்டாக பேசணும் அப்படின்னா, ஞானம் கூட மோக்ஷத்தை கொடுக்கும் அப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த வேர்டை கூட, ஆக்சுவலாக அந்த சென்டென்ஸ் கூட தப்பு. ஏன்னா என்ன பண்ணுறோம், இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம் கூட ஆக்சுவலாக என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் என்னை பற்றி என்னெல்லாம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இருக்கேனோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. அது எனக்கு மோக்ஷத்தை கொடுக்கலாம் இல்லை, ஏன்னா நான் தான் அந்த மோக்ஷஸ்வரூபம் அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்துறது. எப்படி தெரியப்படுத்துறது, நான் எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதை எனக்கு புரிய வச்சு நீ வந்து அந்த மோக்ஷஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறது. அதனால தான் வந்து வேதத்தில் என்ன சொல்கிறது, தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி, இங்கே இப்போ நீ அமிர்த ஸ்வரூபம். அதனால தான் ஞானாத்தியேவ கைவல்யம் அப்படின்னு சொல்கிற, கைவல்யம்னா மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தினால தான் மோக்ஷம். நீ ஆல்ரெடி மோக்ஷ புருஷகா அப்படிங்கிறதை நீனு தெரிஞ்சுக்கற. அப்போ இது வந்து மெடிடேஷன்னால் நமக்கு கொடுக்க முடியுமானா, மெடிடேஷன்னால் இதை கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், மெடிடேஷன் மோக்ஷத்திற்கான சாதனா கிடையாது. இப்போ மோக்ஷம் எனக்கு வந்து நான் தான் அந்த மோக்ஷஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்னத்தை என்ன சாதனா பண்ணணும், ஞான யோக சாதனா. மெடிடேஷன்னால் எனக்கு மோக்ஷத்தை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா இப்போ நான் பேசி ஆகணும், ஏன்னா நம்ம வந்து அதை கோல் அப்படின்னு வச்சுட்டாதான் நாம் வந்து இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து கரெக்டாக பேசணும் கரெக்டாக பேசணும்னு நான் பேசினேன்னா முடிக்கவே முடியாது கிளாஸை. அதனால் நீங்கள் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது இது வந்து மெடிடேஷன் வந்து மோட்சத்திற்கான சாதனாவும் கிடையாது, ஞானத்திற்கான சாதனாவும் மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன் பண்ணினா எனக்கு ஞானம் கிடைக்குமானா, மெடிடேஷன்னால் நமக்கு ஞானம் கிடைக்காது. இப்போ இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். இப்போ வந்து நமக்கு வந்து அறிவு ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எப்படியெல்லாம் நாம் வந்து அறிவை அடையிறோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து அதை ஆறு விதமாக பிரித்து வச்சுருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து அந்த நாலெட்ஜ் கிடைக்கிறது இல்லையா, அந்த சோர்ஸுக்கு பேர் பிரமாணம்
அப்படின்னு பேர். சோர்ஸ் ஆஃப் நாலேஜுக்கு பேர் பிரமாணம். அந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற அறிவுக்கு பேர் பிரமா அப்படின்னு பேர். இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து எப்படி அதனுடைய அறிவு கிடைக்கிறதுனா, சிக்ஸ் மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. ஷட் பிரமாணாணி இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எது மூலமாகலாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் சும்மா சொல்கிறேன், நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். ரெண்டாவது வந்து அனுமான பிரமாணம். மூணாவது உபமான பிரமாணம். நாலாவது அர்த்தாபத்தி. அஞ்சாவது அனுபலப்தி. ஆறாவது சப்த பிரமாணம் ஆர் வேத பிரமாணம். ஸோ இந்த ஆறு விதமான சோர்ஸ் மூலமாக தான் நாம் எதை பற்றின அறிவையும் அடையிறோம். இப்போ பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னால் இமீடியட் நாலெட்ஜ் அப்படின்னு அர்த்தம். டைரக்டாக இமீடியட்டாக எனக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. எது மூலமாக கிடைக்கிறது டைரக்டாக நம்மளுக்கு நாலெட்ஜு, நம்மளுடைய ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு வெளியில் இருக்கிற விஷயங்களுடைய அறிவு கிடைக்கிறது. இப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, நான் தெரிஞ்சுக்கணும்னா, அங்கே என்ன இருக்குங்கிற அறிவை நான் இப்போ அடையணும்னா எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணி ஆகணும், கண்ணு அப்படிங்கிற பிரமாணத்தை நான் யூஸ் பண்ணினேன்னா எனக்கு அங்கே என்ன இருக்குங்கிற அறிவு கிடைக்கிறது. அது என்ன சத்தம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா காது அப்படிங்கிற பிரமாணத்தை நான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்படி அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸும் நமக்கு டைரக்ட் நாலெட்ஜை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை பற்றின நாலெட்ஜ். அது மாதிரி இன்டர்னல் பர்செப்ஷனும் இருக்குது. இன்டர்னல் பர்செப்ஷனாக என்னது, எனக்கு வலிக்கிறது அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுவும் என்னது பிரத்யக்ஷத்துக்கு கீழே தான் வரும். எனக்கு நான் வந்து கோபமாக இருக்கேன், நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன். சில பேர் வெளியிலே காமிப்பா, அது இன்னொருத்தருக்கு பிரத்யக்ஷம் மூலமாக தெரியும், ஆனால் நமக்கே அது வந்து இன்டர்னலாக வந்து தெரியும் இல்லையா. அதுக்கு பேர் சாட்சி பிரத்யக்ஷம்னு பேர். இப்போ எனக்கு வந்து முதுகு வலிக்கிறது ஒரு கை வலிக்கிறதுனா யாருக்கு தெரியும், அது எனக்கு மட்டுமே தெரியும். ஸோ அதுக்கு பேர் சாட்சி பிரத்யக்ஷம். ஸோ டைரக்ட் இமீடியட் நாலெட்ஜ். இப்போ இந்த வந்து இந்த கண், காது, மூக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நாம் வந்து அறிவை அடையும் பொழுது என்ன ஆகும்னா, சில சமயம் அது சரியான அறிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கண், காது, மூக்குக்கெல்லாம் லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா. இப்போ வந்து கண் ஓரளவுக்கு தான் தெரியுது அப்படின்னா, இது ப்ளூவா பிளாக்கா, ஸோ அதனுடைய லிமிட்டேஷன் வந்து இருக்கிறதுனால இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, செகண்டரி பிரமாணம்ஸ் எல்லாம் இப்போ நாம் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து அனுமான பிரமாணம், இன்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுண்டு நான் வந்து இன்னொரு புது நாலெட்ஜை அடையிறதுக்கு பேர் இன்ஃபரன்ஸ். பிரத்யக்ஷத்தில் நான் ஆல்ரெடி கேதர் பண்ணின அறிவை யூஸ் பண்ணி நான் இன்னொரு புது அறிவை அடையிறதுக்கு பேர் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பா சாஸ்திரத்தில் அப்படின்னா, நாங்கள் வரும்போது கூட பார்த்தோம், ஸ்மோக்கு, புகை. புகையை பார்த்தா என்ன அறிவை அடையலாம் நம்ம, அந்த இடத்துல நெருப்பு இருக்குது. இப்போ நெருப்பை நான் என் பிரத்யக்ஷத்தில் பார்க்கலை, நெருப்பை வந்து என் கண்ணால் இப்போ பார்க்கலை, ஆனால் இப்போ நான் என்னத்தை பார்க்குறேன், புகையை பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஆல்ரெடி என்ன அறிவு இருக்குது, புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் அப்படிங்கிற அறிவை வச்சுண்டு நான் இப்போ புகையை பார்த்த உடனே என்ன இன்ஃபர் பண்ணுறேன், அந்த இடத்துல நெருப்பு இருக்கணும் அப்படின்னு நான் இன்ஃபர் பண்ணுறேன். இது வந்து அனுமான பிரமாணம். ஸோ எப்படியெல்லாம் நாம் நாலெட்ஜை கேதர் பண்ணுறோம் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு அழகாக பிரித்து கொடுக்கறது. மூணாவது வந்து உபமான பிரமாணம். உபமான பிரமாணம்னா கம்பேர் பண்ணி நாம் வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிறத வந்து உபமானம் மூலமாக
தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து சொல்கிறோம், ஆகாஷம் வந்து ஆல் பர்வேடிங்காக இருக்குல்ல, அது மாதிரி தான் கான்ஷியஸ்னஸ்ஸும் ஆல் பர்வேடிங்காக இருக்குது. இப்போ கான்ஷியஸ்னஸ் ஆகாஷமே வந்து சட்டில் தான், இருந்தாலும் டெஃபினட்டாக நம்மளால் வந்து ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது. கான்ஷியஸ்னஸ் வந்து இன்னும் சட்டிலாக இருக்குது, அதனால் அதை பற்றி நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா அதை வந்து நம்மளால் கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது, டச் கூட பண்ண முடியாது. ஆகாஷத்துலேயாவது சப்தங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது கூட கான்ஷியஸ்னஸ்க்கு கிடையாது. ஆனால் கான்ஷியஸ்னஸும் ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்லணும்னா, ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் நம்மளுக்கு, அதை வச்சு அது மாதிரி இப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, கம்பேர் பண்ணி நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ லைட்டு வந்து லைட்டை டிவைடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரியே கான்ஷியஸ்னஸ்ஸையும் நாம் டிவைட் பண்ண முடியாது இப்படின்னு நாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுக்கு பேர் வந்து உபமான பிரமாணம், அது மூலமாக அறிவை அடையிறோம். நாலாவது வந்து அர்த்தாபத்தி அப்படின்னு பேர். அர்த்தாபத்திக்கு வந்து ஜென்ரலாக என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பா அப்படின்னா, இப்போ காரத்தால் நீங்கள் எழுந்த உடனே ரோடெல்லாம் ஈரமாக இருக்கு, அப்போ நீங்கள் வந்து என்ன இன்ஃபர் பண்ணுவேன், மழை பெஞ்சிருக்கணும். இப்போ வந்து ரோடு முழுக்க நனைஞ்சிருந்தா தான் நான் வந்து மழைன்னு கண்ட்ரோல் பண்ணுவேன். அது தண்ணி வந்து சும்மா இப்படி டாட்டாக இருந்ததுன்னா என்ன இன்ஃபர் பண்ணுவேன், தண்ணி லாரி வந்துட்டு போச்சு அப்படின்னு இன்ஃபர் பண்ணுவேன் இல்லையா. ஏன்னா இப்போ இதுக்கும் நார்மல் இன்ஃபரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், மழை பெஞ்சின்னு இருக்கும்போது நான் அதை பார்க்கலை, ஆனால் எனக்கு என்ன அறிவு இருக்குது, மழை பெஞ்சா ரோடு நனையும் அப்படின்னு நான் பிரத்யக்ஷத்தில் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ நான் சொல்கிறேன், ரோடு நனைஞ்சிருக்குன்னு பார்த்த உடனே மழை டெஃபினட்டாக பெஞ்சிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லுவான், ஒரு ஆள் வந்து குண்டாக இருக்கான், பயங்கர ஹெல்த்தியாக இருக்கான், ஆனால் அவன் சொல்கிறான், நான் வந்து பகலில் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது, அவன் சாப்பிட்றதே இல்லைங்கிறான், ஆனால் ஆள் மட்டும் நல்லா வாட்ட சாட்டமாக எப்பயுமே வந்து ஹெல்த்தியாகவே இருக்கானு அப்படின்னா என்ன இன்ஃபர் பண்ணலாம், எப்படி அவன் ஹெல்த்தியாகவே இருக்கான், ராத்திரியில் அவன் சாப்பிட்றான் அப்படின்னு நாம் இன்ஃபர் பண்ணுறோம் இல்லையா. இதுக்கு பேர் அர்த்தாபத்தி. அப்புறம் அஞ்சாவது வந்து அனுபலப்தி. அனுபலப்தி அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை பற்றின அறிவு, அப்சன்ஸ் ஆஃப் சம்திங்கும் ஒரு அறிவு தானே. இந்த ரூமில் யானை இருக்கா, யானை இல்லை அப்படிங்கிறதும் ஒரு அறிவு, அதுக்கு பேர் அனுபலப்தி. ஆறாவது வந்து சப்த பிரமாணம். சப்த பிரமாணம்னா வேத பிரமாணம், ஆப்த வாக்கியம் அப்படின்னும் இதை வந்து சொல்லுவாள். இப்போ வேதம் படிக்கிறோம் இல்லையா, வேதத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் வந்து படிக்கிறது மூலமாக நமக்கு வந்து ஒரு அறிவு ஏற்படுறது இல்லை. அப்போ வேதம் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். இப்போ ஆத்மாவை பற்றின விஷயத்துக்கு, ஆத்மாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு எது சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக இருக்குது, பிரத்யக்ஷமா அனுமானமா அர்த்தாபத்தியா உபமானமா அனுபலப்தியா அப்படின்னு கேட்டால், நஞ்சும் கிடையாது, வேத பிரமாணம் மட்டுமே ஆத்மாவை பற்றின அறிவை நமக்கு கொடுக்கறது. வேத பிரமாணம் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். இப்போ இந்த ஆறு லிஸ்ட் பண்ணோம்ல, இந்த ஆறும் என்னன்னு பார்த்தோம், சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜுன்னு பார்த்தோம். இந்த ஆறில் மெடிடேஷன்ன்றது எங்கேயாவது வந்துதா? அப்போ மெடிடேஷன் டெஃபினட்டாக அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கவே முடியாது. அப்போ மெடிடேஷன் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது, மெடிடேஷன் அறிவை கொடுக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வந்து நாம் வந்து இங்கே என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆஸ் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸுக்காகவோ நாம் வந்து மெடிடேஷன் பண்ண போகிறது
கிடையாது. யார், வேதாந்தா ஸ்டூடெண்ட் மெடிடேஷனை வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸுக்காக பண்ணக்கூடாது. ஏன் ஏன் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் வந்து இப்போது மெடிடேஷன் பண்ணக்கூடாது? சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸோ, எல்லாமே என்னது ஃபைனைட். எல்லாமே வந்து ஒரு டைம்குள்ளே தானே நடக்க போகிறது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் டைமில் ஆரம்பிக்க போகிறது, ஒரு பர்டிகுலர் டைமில் அது முடிஞ்சிட போகிறது. அதனால் அது வந்து லிமிட்டெட், ஃபைனைட், பவுண்ட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக தான் அது இருக்கும். அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்ட் பற்றின விஷயமாக தான் இருக்குமே ஒழிய, மெடிடேட் பண்ணுறானே ஒருத்தன் சப்ஜெக்ட், அவனை பற்றின விஷயமாக அது இருக்க போகிறது இல்லை. எது, அந்த மெடிடேட் பண்ணுறது மூலமாக அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஏற்படுறதே, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மெடிடேட் பண்ணுற அந்த பர்சனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா மெடிடேட் பண்ணுறவன் எக்ஸ்பீரியன்சர் இல்லை சப்ஜெக்ட், சப்ஜெக்டு ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்டாக ஆக முடியாது. இப்போ இங்கே வந்து வேதாந்தம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லவே இல்லைன்னு ரிஜெக்டெல்லாம் பண்ணலை, ஆர்கியூவும் பண்ணலை. இந்த மாதிரி மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் நாம் வந்து ஆர்கியூ பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சித்திக்காகலாம் உட்காந்துண்டு நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சித்திகள்லாம் அடைவா, அதெல்லாம் இல்லைன்னு நாம் சொல்லலை. நீ என்ன சித்தி அடைஞ்சாலும் அதெல்லாம் ஃபைனைட், அதெல்லாம் லிமிட்டெட் அப்படின்னு வேதாந்தா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சதுனால மெடிடேஷனை அவன் அதற்காக பண்ண போகிறது இல்லை. அது வந்து ஒரு நாளைக்கும் செல்ஃப் நாலெட்ஜை வந்து கொடுக்க போகிறது இல்லை. ஸோ ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீல் பண்ணுறதுனால செல்ஃப் நாலெட்ஜுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஸோ நம்ம வந்து மெடிடேஷனை வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸுக்காக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எப்பயுமே வந்து அனாத்மா பிரபஞ்சத்தோடையே அட்டாச் ஆகி திருப்பியும் ஜென்மா ஆஃப்டர் ஜென்மா இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகும். அதனால தான் வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸுக்கு வந்து அந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலாக இருக்கக்கூடாது. அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துடுதுன்னா என்ன ஆகிடும், இதை விட்டுடுவோம், அதை பிடிச்சிண்டு நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம், ஜென்மாவையே வந்து இன்ஃபேக்ட் நாம் வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம். மாண்டூக்கிய உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது, அதுக்கு வந்து கௌடபாதர் அப்படிங்கிறவர் வந்து காரிக்காலாக எழுதியிருக்கார். அவர் சொல்கிறார், நீ வந்து அதெல்லாம் அது பின்னாடிலாம் போயிட்டேன்னா முடிஞ்சே போச்சு, அது எத்தனை பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது ஒரே ஒரு கேட்டகரி கீழே போட்டுறார், அது அனாத்மா அப்படின்னு ஒரு கேட்டகரிக்கு கீழே கௌடபாதர் வந்து போட்டுடுறார். யார் இந்த கௌடபாதர் அப்படின்னா, சங்கராச்சாரியாருடைய கிராண்ட் குரு. அது என்ன கிராண்ட் குரு, கிராண்ட் ஃபாதர்னா யார், ஃபாதரோட ஃபாதர் கிராண்ட் ஃபாதர். அப்போ கிராண்ட் குருனா குருவோட, சங்கரரோட குருவோட குரு. அப்போனா அவர் வந்து எப்படி இருக்கணும், எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும் இல்லை. அவர் சொல்கிறார், அதுக்கு பின்னாடிலாம் தயவு செஞ்சு போயிடாத, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அதையெல்லாம் அனாத்மா அப்படின்னு சொல்லிடுற. அதனால் வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிறதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆத்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணினே அப்படின்னா, நீ 24,000 வருஷம் கூட மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு நாளைக்கும் உனக்கு வந்து ஆத்ம அனுபவம் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் ஆஸ் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எதில் ஃபோக்கஸ் இருக்கணும், இப்போ நம்ம பார்த்தோம் ஜாக்கிரத அவஸ்தாவில் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படுறது, ஸ்வப்ன அவஸ்தாவில் வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படுறது, சுஷுப்தி அவஸ்தாவில்
எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நமக்கு இல்லை. இப்போ ஆஸ் வேதாந்தா ஸ்டூடெண்ட் நமக்கு இப்போ எதில் ஃபோக்கஸ் இருக்கணும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அதை எனக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறதே அந்த கான்ஷியஸ்னஸில் தான் என்னுடைய ஃபோக்கஸ் ஆனது இருக்கணும். அப்போ அது மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸோ எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் தெரியப்படுத்துகிற கான்ஷியஸ்னஸ் இருக்கே அது மேலே தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆனது இருக்கணும். அதனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக பண்ணக்கூடாது. அப்போ மெடிடேஷனுங்கிறது மோக்ஷத்துக்காகவும் இல்லை, மெடிடேஷன் அப்படிங்கிறது நாலெட்ஜுக்காகவும் இல்லை, மெடிடேஷன் அப்படிங்கிறது மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் இல்லை. இதை வந்து நன்னா நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய மைண்டில். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கேள்வி வரும், அச்சோ இந்த மெடிடேஷன்லாம் பண்ணால் இதெல்லாம் கடைக்கூடு நான் நினச்சி வந்தேனே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டேன்னா, எல்லாமே இதெல்லாமே நம்மளுடைய இதுலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ நெகேட் பண்ணிட்டோம்னா, இந்த மெடிடேஷனுடைய பர்பஸ் என்ன, அதோடைய ரோல் என்ன, பின்ன எதுக்கு தான் சாஸ்திரம் வந்து மெடிடேஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ரெண்டு ரோலை ப்ளே பண்ணுறது. ஒன்று வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி மைண்ட், நம்மளுடைய அந்தக்கரணத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ தயார்படுத்துறது நம்மளுடைய மைண்டை, அந்த ஞான யோகியத்தான்லாம் சொன்னோம்ல, அதுக்கு ஓரளவுக்கு இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து ஒரு விதையை வந்து நம்ம தூவ போகிறோம் ஒரு நிலத்தில் அப்படின்னு சொன்னால், விதையை தூவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த நிலத்தை உழணும், அதுக்கப்புறம் உரம்லாம் போட்டு இப்போ தண்ணி வசதியெல்லாம் ரெடியெல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம்தான் நம்மளால் வந்து விதையை வந்து தூவ முடியும் இல்லையா. அது மாதிரி இந்த மெடிடேஷன் வந்து இந்த ஞானத்துக்கு நமக்கு ஒரு யோக்கியத்தையை கொடுக்கறது. இந்த நிலத்தெல்லாம் உழுது ரெடி பண்ணி வைக்கிறோம்ல, அது மாதிரி நம்மளோட மைண்டை வந்து அது ரிஃபைன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது. இங்கே வந்து இன்னும் என்ன ஒரு பாயிண்ட் கவனிக்கணும் அப்படின்னா, மெடிடேஷன் மட்டுமே ஒருத்தருடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணலை, மெடிடேஷனும் ஒன் ஆஃப் தி சாதனாஸ், நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது அதில் மெடிடேஷனும் ஒன்று. அப்போ ப்ரிப்பரேட்டரி மெடிடேஷனை சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவான்னா உபாசனா அப்படின்னு சொல்லுவான், உபாசனா தியானம். ஸோ அப்போது இந்த உபாசனா அப்படிங்கிறது வந்து நாலெட்ஜை நாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி விஷயமாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது, ப்ரிப்பரேட்டரி சாதனா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ப்ரிப்பரேட்டரி மெடிடேஷன் அப்படிங்கிறது நாலெட்ஜுக்கு முன்னாடி பண்ணணுமா நாலெட்ஜுக்கு அப்புறம் பண்ணணுமா, ப்ரிப்பரேட்டரின்னு சொன்னாலே நாலெட்ஜுக்கு முன்னாடி. இப்போ மெடிடேஷன் பண்ணினா ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ் கிடைக்குமா, மெடிடேஷன் பண்ணினா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடைக்குமா? சாதாரணமாக எந்த நாலேஜுமே மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக கிடைக்காது. இப்போ தான் ஆறு பிரமாணம் பார்த்தோம், இந்த ஆறு பிரமாணத்துலேயும் மெடிடேஷன் ஒரு வார்த்தையை கூட நாம் பார்க்கவே இல்லை. அப்போ மெடிடேஷனுங்கிறது ஒரு பிரமாணம் கிடையாது. இப்போ வந்து நம்மளுடைய கண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ணு வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் இந்த கண்ணை வச்சு தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணுனால் ஒன்றே ஒன்று பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, இந்த கண்ணுனால் தன்னையே பார்த்துக்க முடியாது. அப்போ சீயர் கெனாட் பி சீன், எவ்வளோ அழகான கண்ணாவனா அது இருக்கட்டும், மீன் போல கண்ணு, கயல் விழி அதெல்லாம் சொல்லுவாள்ல, என்ன பியூட்டிஃபுல் ஐஸாக இருந்தாலும் ஒரு நாளைக்கும் அந்த பியூட்டிஃபுல் ஐஸ்னால் தன்னையே பார்த்துக்க முடியாது. சரி, வேறு ஏதாவது ஸ்கோப்பெல்லாம் யூஸ் பண்ணலாமா, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், நோஸ்கோப் இல்லை, ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்குது கண்ணை பார்க்கணும்னா, கண்ணாடியை தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணி ஆகணும்.
அது மாதிரி இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ரியல் செல்ஃபை நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட ரியல் செல்ஃபை நான் பார்க்கணும் அப்படின் சொன்னால், வென் த நோவர் ஹேஸ் டு பி நோன். ஏதோ யார் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற பர்சனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இண்டிபெண்ட் எஃபர்ட் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அங்கே தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறான். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மெடிடேட் பண்ணினேன்னா என்னை பற்றி தெரிஞ்சுட்டுருவேன். அதனால் தான் பூஜ்ய சுவாமிஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்வார், நீ எத்தனை வருஷம் வேணாலும் உட்காந்துட்டு ஹூ அமை கண்ண மூடினு கேளு, என்ன பதில் வரும் தெரியுமா? யூ ஆர் அன் இடியட் அப்படின்னு பதில் வரும். ஏன் என்ன உள்ளே இருக்கோ அதுதான் வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் வந்து மெடிடேஷன் மூலமாக நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணை வந்து கண்ணாலேயே பார்க்கறதுக்கு எப்படி ஒரு கண்ணாடியை நாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நான் என்னையே தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணணும்? சாஸ்திர பிரமாணத்தை நாம் யூஸ் பண்ணணும். சப்த பிரமாணம், ஆறாவது பிரமாணம் பார்த்தோமே அதை வந்து நாம் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஸ்கிரிப்சுரல் டீச்சிங்ஸ் தான் நமக்கு வந்து கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகி என்ன எனக்கு காமிக்கிறது. சரி, கண்ணாடி மட்டும் இருந்தால் போருமா? என்னமும் இருக்கணும். இப்போ கண்ணாடி இருக்குது, ரைட்டு. இப்போ எனக்கு சப்போஸ் கண்ணாடியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா, நான் கண்ணாடியை ராங்காக ஹேண்டில் பண்ணினேன்னா என்னால் என்னுடைய முகத்தை பார்க்க முடியுமா? அப்போது கண்ணாடியும் இருக்கணும், கண்ணாடியை எனக்கு ப்ராப்பராக ஹேண்டிலும் பண்ண தெரியணும். அது மாதிரி என்னை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திர பிரமாணமும் இருக்கணும். அப்புறம் அந்த சாஸ்திர பிரமாணத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரும் நமக்கு இருக்கணும். இதுதான் வந்து கிருஷ்ணர் ஆல்ரெடி முன்னாடி சாப்டரில் சொன்னார். எந்த சாப்டரில் சொன்னார்? ஃபோர்த்து சாப்டரில் சொன்னார். என்ன சொன்னார்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதரிஷினஹா அப்படின்னு சொன்னார். இப்போ இதுக்கு வந்து டூ ஃபோல்டு எக்ஸசைஸ் வந்து தேவைப்படுறது. ஒன்று வந்து ஸ்ரவணம், இன்னொன்று வந்து மனநம். சாஸ்திர ஸ்ரவணம் அண்ட் மனநம், இதுக்கு தான் நிறைய பேர் ஞான யோகம், வேதாந்த விசாரம், பிரம்ம ஜிக்யாசா, அத்தியாத்ம யோகா இப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து இந்த ஞான யோகத்துக்கே வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஸ்ரவணம்? சிஸ்டமேட்டிக். ஓ, அதுவா? வெயிட் பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் study of scriptures for a length of time under a guru. Okay, enna scriptures padikino enna pathi solli kudukara scriptures ai padikanam, vera edho scriptures alla padikka koodadhu. Seri, idu vande oru naal la nadakkakoodiya vishayama, oru maasathila nadakkakoodiya vishayama appadina analadha definition eppadi irukku? For a லெங்க் ஆஃப் டைம். அந்த லெங்க் இருக்குல்ல, அது ஒத்தொத்தருக்கும் மாறும். எதை பொறுத்து மாறும்? நம்மக்கிட்ட இருக்கிற சாதன சதுஷ்டய சம்பத்தியை பொறுத்து ஒத்தொத்தருக்கும் அந்த லெங்க்த் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நாம் வந்து அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லெங்க் ஆஃப் டைமுக்கு படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு டெஃபினட்டாக ஞானம் கிடைக்கும். அப்போ ஸ்ரவணம் ப்ரொடியூசஸ் நாலெட்ஜ். இப்போ இந்த விஷயம்லாம் கேட்குறோம்ல, இப்போ கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே பேர்லலாம் நமக்கு நிறையா டவுட்ஸ் எல்லாமும் வந்து க்ரியேட் ஆகுது, ஏற்படுறது. இப்போது வந்து பாக்கி டீச்சிங்கை விட நீங்கள் வேதாந்தா டீச்சிங்கை பார்த்தேன்னா இதுக்கும் மற்ற நம்ம நார்மலாக ஸ்கூல் காலேஜில் போய் படிக்கிறதுக்கும் டெஃபினட்டாக வந்து டிஃபரன்ஸ் இருக்குது.
ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்லித்தரப்படுறது அப்படின்னா, நீ எதை தேடுறையோ அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு வந்து நமக்கு இங்கே டீச்சிங் ஆனது கொடுக்கப்படுறது. இப்போ நீ வந்து ஆனந்தம் வேணும் அப்படின்னு கேட்டையானா, சாஸ்திரம் சொல்கிறது நீதான் அந்த ஆனந்த ஸ்வரூபம். எனக்கு பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டால், அமைதி வேணும்னா நீதான் அந்த அமைதி ஸ்வரூபம். எனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா நீதான் அபய ஸ்வரூபம் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இந்த டீச்சிங் டெஃபினட்டாக பாக்கி டீச்சிங்கை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இப்போ நேச்சுரலாக நம்மளுக்கு இது படிக்கும் பொழுதே வந்து நிறையா டவுட்ஸ் வருது. எப்படி வந்து நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க முடியும்? இந்த டவுட் நேச்சுரல் தானே நமக்கு. என்னை பார்த்தாலே என் மூஞ்சி நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? என்னை பார்த்து நீங்கள் எப்படி வந்து ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்டெல்லாம் வரலாம். இல்லை நீ தான் இருக்கிற ஒரே ரியாலிட்டி அப்படின்னு சொன்னால் நான் எப்படி ரியலாக இருக்க முடியும்? எனக்கே தெரியும் நான் ஒரு டுபாக்கோருன்னு, எப்படி நான் வந்து ரியலாக இருக்க முடியும் இப்படின்ற நிறைய டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வரும். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி டவுட்டெல்லாம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் கேட்டுன்னு இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா, இமீடியட்டாக அந்த டவுட்டை எழுந்து நம்ம கேட்கக்கூடாது. இம்மீடியட்டாக அந்த டவுட்டை வந்து நாம் கிளியர் பண்ணிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பின்னாடி வரப்போகிற கிளாஸஸில் அதுக்கான ஆன்சர் தானாகவே கிடைக்கும். கொஞ்சம் டைம் நாம் வந்து அதுக்கு கொடுக்கணும். இல்லை அப்பையும் எனக்கு கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா வேணா பேரலாக எழுதி வச்சுக்கலாம். நீங்களே வந்து அதை செக் பண்ணி பாருங்கோ. என்ன டவுட் நீங்கள் எழுதி வச்சுனாலும் பின்னாடி வர ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்லேயே இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாரிஃபை ஆகும். அதுக்கு மீறியும் ஆகலைன்னா டெஃபினட்டாக வந்து டீச்சர்கிட்ட கேட்கணும். இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியல அப்படின்னு டீச்சர்கிட்ட வந்து கேட்கணும். டீச்சரும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன் சந்தோஷப்படுவா? ஏன் ஒத்துக்கலைன்னு சொன்னால் சந்தோஷம் எப்படி பட முடியும்? ஏய் நீ ஒத்துக்கலைன்னு சொல்கிறதுக்கு கூட நன்னா உட்காந்து கவனித்து கேட்டிருக்கியே, வெரி குட் சபாஷ் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுவாள். என்ன சொல்லி அமைச்சிடுவா, உனக்கு சாதன சதுஷ்டயம் பத்தாது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா லிசனிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இல்லை ஒருத்தர் சொல்லுவா, நான் சும்மா இப்படியே உட்காந்துட்டு 55 minutes கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ரியலி டிஃபிகல்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு அறிவும் எப்போ ஏற்படும்னா, கேட்கறது மூலமாக தான் அறிவானது ஏற்படுறது. அப்போது டவுட்ஸ் வந்து பேரலலாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த அறிவை வந்து அது வீக்கன் பண்ணி விட்டுடும். நமக்கு வரதே கொஞ்சம் தான், அது டவுட்ஸ் நிறையா இருந்ததுன்னா இன்னுமே வந்து அது வீக் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டவுட்டே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நான் ஏன் முதல்ல இந்த வேதம் சொல்கிறத கேட்கணும்? நான் ஏன் வேதம் என்ன சொல்கிறதோ, நான் என் அப்பா அம்மா சொல்கிறதே கேட்க மாட்டேன், நான் ஏன் வந்து வேதம் சொல்கிறத நான் ஏன் வந்து ஒத்துக்கணும், அதை ஏன் நான் வந்து லிசன் பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி டவுட்ஸோடவே நாம் வந்து நாலெட்ஜையும் கெயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து சம்சய சகித ஞானம் அப்படின்னு பேர். டவுட்ஸுடன் கூடிய ஞானம். ஒரு பக்கம் கல்கண்டு ஒரு பக்கம் மிளகு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அப்போ டவுட்ஃபுல் நாலெட்ஜை ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து நாலெட்ஜ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டவுட்ஃபுல் நாலெட்ஜ் இஸ் ஈக்குவலன்ட் டு இக்னோரன்ஸ். இப்போ சுவாமிஜி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்லுவார். இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஒரு வயர் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வயர் வந்து லைவ் வயரா அப்படின்னு வந்து, இது வந்து இதில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிறதா அப்படின்னு வந்து நீங்கள் என்னையே கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இல்லை இல்லை இதில் வந்து கரண்ட்டெல்லாம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இப்படி அப்படியா, சரி நான் நகர்த்தி வைக்கிறேன் அப்படின்னு போகும்போது, இரு 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 எனக்கு தெரிஞ்சு அதில் கரண்ட் பாஸ் ஆகலை, இருந்தாலும்
அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆகும் இப்போது? அப்படி சொல்லி தெரியாதனமோ அதில் கரண்ட் கிரண்ட் வந்துதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தொடும்பொழுது என்ன ஆகிடும்? இன்ஸ்டன்ட் லிபரேஷன். அப்போ 1% டவுட் இருக்கிறதுனால 99% நாலெட்ஜ் இப்போ யூஸ் ஆகாமல் போய்டுறது. அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனா இப்போ வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் தான் கேட்டுட்டேனே, கிளாஸெல்லாம் கேட்டுட்டேனே, நீங்கள் என்னெல்லாம் உபனிஷத் சொல்லி கொடுத்தேலோ எல்லாமே கேட்டுட்டேனே, எல்லா பிரகரண கிரந்தமும் முடித்தாச்சு. அதுக்கு தான் சின்மயானந்த சுவாமிஜி சொல்வார், என்னது உன்னக்குள்ளே நீ முடிச்சிட்ட, அது ஒன்று முடிச்சுதாவா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்பார். எத்தனை உபனிஷத் உனக்குள்ளே போச்சு அப்படின்னு வந்து ஒரு குவெஸ்டினே கேட்பார். அப்போ இந்த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டீச்சிங் கேட்பேன், டவுட்ஸ் வரும், அதை வந்து பார்க் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் திருப்பியும் ரெண்டாவது வாட்டி நான் அதையே கேட்கும் பொழுது எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போது கிளாரிஃபை ஆகும். அந்த ரெண்டாவது வாட்டி கேட்குறத தான் நாம் வந்து மனநம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து சம்சயங்கள் எல்லாம் வந்து நிவிருத்தி ஆகிறது. ஸோ மனநம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டவுட்ஸை எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணணும். இப்போ வந்து இந்த மனநம் ஸ்டேஜில் தான் என்ன பண்ணணும்னா என்கிட்டேயே நான் வந்து இப்போ கேட்டுக்கணும். நான் இப்போ இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கேனே, இது வந்து என்னுடைய புத்தி ஒத்துன்றிருக்கா, என்னுடைய புத்தி இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதா, ஆம் ஐ கன்வின்ஸ்டு அப்படின்னு வந்து நாமளே வந்து இப்போ நம்மக்கிட்ட கேட்டுக்கணும். ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதயா பாதம் ச பிரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேனச்ச. ஸோ எப்படி வந்து இந்த அறிவை நாம் அடையிறோம் அப்படின்னு பார்த்தா, டீச்சரே நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றாளானா, இந்த டீச்சிங்கில் பாதம் 1/4 தான் டீச்சரால் வந்து நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். பாக்கி 1/4 என்னது? சிஷ்ய ஸ்வமேதயா, நாமளே வந்து முன்னாடி சொன்னது, இப்போ சொன்னது, அப்போ சொன்னது எல்லாத்தையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு போட்டு அதை வந்து நல்லா தோச்சு காய போட்டு நாம் வந்து ஒரு அறிவை அடையிறோம் இல்லை. இப்போ நாம் வந்து நம்ம சைட்லேருந்து அதுக்கு ஒரு எஃபர்ட்டை போடணும். இன்னொரு ஒரு குவார்ட்டர், பாதம்னா குவார்ட்டர், நான் ஹாஃப்னு சொல்லிட்டேன்னா சாரி குவார்ட்டர். 1/4 வந்து எப்படி கிடைக்கிறது? இன்னொரு 1/4 பிரம்மச்சாரிபியா அப்படின்னா உங்கள் கூட படிக்கிறவா, அவெல்லாம் பிரம்மச்சாரியாக இல்லைனாலும் இந்த ஸ்லோகம் என்ன மீன் பண்ணுறதுன்னா கோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவில் இந்த விஷயத்தை பார்த்துருப்பேள், அவள் வந்து வேறு ஒரு ஆங்கிளில் அந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பா. ஸோ அவள் கூட பேசும் பொழுது அதனால தான் கிளாஸுக்கு வந்தேன்னா எதை பற்றி பேசணும், சப்ஜெக்டை பற்றி தான் பேசணும். சரியா பேசினேன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ லாஸ்ட் குவார்ட்டர் என்னது? ஆஸ் டைம் கோஸ் பை அதுவா நடக்கும். ஏன்னா அதுக்கு தான் அந்த யோக்கியத்தா தேவைப்படுறது இல்லை, அந்த யோக்கியத்தா நமக்கு கிடைக்க கிடைக்க ஆஸ் த மைண்ட் மெச்சோர்ஸ் நாலெட்ஜும் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மனநம்ங்கிற ப்ராசஸ் என்ன பண்ணுறதுன்னா இந்த நாலெட்ஜை வந்து கன்விக்ஷனாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுறது, திருட ஞானமாக அந்த ஞானத்தை, ஆர்டினரி ஞானத்தை திருட ஞானமாக இப்போ ஆக்கிறது. ஸோ நிஸ்சம்சய ஞானம் இப்போ நமக்கு ஏற்படுறது, டவுட் எல்லாம் இல்லாத ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறது. இது வந்து மெடிடேஷன் மூலமாக கிடைக்காது. எப்படி கிடைக்கிறது? ஃபஸ்ட்டு ஸ்ரவணம், அப்புறம் மனநம். இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் பகவான் கொடுத்துருக்குற புத்தியை நாம் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அறிவு அப்படிங்கிறது எது சம்மந்தப்பட்டது? புத்தி சம்மந்தப்பட்டது. உபனிஷத் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறது, மனசி வேத ஆப்தவ்யம், புத்தினால் மட்டுமே அறிவை கிரகிக்க முடியும். மனசினா இந்த இடத்துல அந்தக்கரணம் அப்படின்னு அர்த்தம். உடம்புனால் முடியாது அறிவை கிரகிக்கிறது. ஆத்மாவே ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்குமானா நடக்கவே நடக்காது. அப்போ நாலெட்ஜ் எங்கே ஏற்படணும்னா புத்தியில். ஸோ கட்டோபனிஷத் வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறதுனா,
நம்மளுடைய புத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சூக்ஷ்மியா சூக்ஷ்ம தரிசிபிஹி. புத்தி எப்படி இருக்கணுமா? சூக்ஷ்மமான புத்தியாக நம்மளுடைய புத்தி இருக்கணும். சூக்ஷ்மம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஷார்ப் இன்டெலெக்டாக இருக்கணும். அதாவது டக்குன்னு ஒரு விஷயத்தை சொன்னால் கிராஸ்ப் பண்ணிக்கிற சக்தி வந்து அந்த புத்திக்கு இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு இன்டெலெக்ட் இருக்கோ அதால் தான் இந்த அறிவை கிரகிக்க முடியும். புத்திக்கு வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும். என்ன லாங்குவேஜ்னா லாஜிக்கல் ரீசனிங். அதுதான் தெரியும் அந்த புத்திக்கு, எது சரி எது தப்பு. அப்போ டவுட்ஸ் எல்லாம் இப்போ நாம் ரிமூவ் பண்ணி இந்த நாலெட்ஜை நாம் கன்விக்ஷனாக மாற்றணும். என்ன கன்விக்ஷன்? நான் தான் இந்த என்டையர் கிரியேஷனுடைய ட்ரூத், நான் மட்டும்தான் சத்தியம். இந்த என்டையர் கிரியேஷனுக்கே யார் ஆதாரம்? நான் தான் விஸ்வ ஆதாரம். அதில் வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நாமளே வந்து நான் தான் ஆதாரம் அப்படின்னு, நான் எப்படி ஆதாரமாக இருக்க முடியும்? ஏதோ கிளாஸில் சொல்கிறா, அதனால் நான் வந்து அவா தப்பான்னு நினச்சிட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து தலையை தலையை ஆட்டுறேன். அப்படி இந்த நாலேஜ் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அதில் கன்வின்ஸ் ஆகணும், இல்லைனா என்ன ஆகும்? ஒரு ஆள் வந்து அவனை ஒரு புழுன்னே நினச்சிட்டு இருந்தானான். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அவன் வந்து அவனை வந்து நான் ஒரு புழு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அதனால் வந்து வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணால், அந்த பர்சனை வந்து டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனான். சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கிட்ட இந்த பர்சனை வந்து கூட்டின்னு போனான். இவன் வந்து அவனை புழுன்னே நினச்சிட்டு இருக்கான், நீங்கள் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுங்கோ அப்படின்னு சொன்னான். அப்போது டாக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பெரிய கண்ணாடி எடுத்துன்னு வந்து அவனை கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு, தோ பார் நீ எப்படி இருக்க பார் அப்படின்னு காமிக்கிறார். அப்புறம் ஒரு புழுவை எடுத்துன்னு வந்து, பார் புழு எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்க பார், நீயும் புழுவும் எப்படி ஒன்றா இருக்க முடியும். அப்போ வந்து அவன் வந்து தன்னை புழுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்தா பயம். பேர்டு என்ன பண்ணும்? புழுவெல்லாம் வந்து சாப்பிடும் இல்லையா, அதனால் அவனுக்கு நேச்சுரலாகவே வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்தாலும் வந்து பயமாக இருக்கும். அதனால் டாக்டர் என்ன பண்ண, கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எங்கேயும் இந்த பறவையே இல்லாத ஒரு இடமா பார்த்து அவனை வந்து வச்சுண்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து டெய்லி அவனுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணி, நீ வந்து புழு கிடையாது, நீ வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படியெல்லாம் வந்து அவனுக்கு சொல்லி, அதாவது இந்த சிரவணம் நடக்கிறது அவனுக்கு, சரியா நீ வந்து புழு கிடையாது அப்படின்னு. அப்போ வந்து ஒரு நாள் டாக்டர் வந்து அவன்கிட்ட கேட்குறான், இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். நீ யார் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஐ ஆம் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறான். ஆர் யூ வெரி ஷுவர் அப்படின்னு டாக்டர் கேட்குறார். எஸ் டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போனா நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடலாம், உன்னை நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவனும் டிஸ்சார்ஜ் பண்ணி அவனை வந்து வெளியில் கூட்டின்னு வரான். வெளியில் வந்த உடனே ஒரு பறவை பார்க்குறான். பறவையை பார்த்த உடனே அகேன் அவனுக்கு பயம் வந்துடுறது. திருப்பியும் வந்து டாக்டர்கிட்டையே வந்து ஓடி வந்து, டாக்டர் டாக்டர் அங்கே வந்து ஒரு பறவை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் கேட்குற, நீ அதை பார்த்து பயப்படுற, நீ ஒரு ஹியூமன் பீயிங், நீ ஒரு மனுஷனாச்சே, நீ ஏன் வந்து பறவையை பார்த்து பயப்படுற அப்படின்னா, அவன் சொன்னான், டாக்டர் எனக்கு தெரியும் நான் மனுஷன்னு, ஆனால் அந்த பறவைக்கு நீங்கள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலையே, நான் புழு இல்லைன்னு அந்த பறவைக்கு இப்போது தெரியாதே. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். கன்விக்ஷன் யாருக்கு நடக்கணும்? மற்றவா கன்வின்ஸ் ஆகணும்னு நாம் வந்து மனனம் பண்ணக்கூடாது. மனனம் வந்து எனக்கு கன்விக்ஷனை கொடுக்கணும். அப்போ அந்த கன்விக்ஷன் வர வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவா என்னை பற்றி என்ன வேணால் சொல்லட்டும், இந்த உலகம் என்னை பற்றி என்ன வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு தெரியும் நான் வந்து மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம்
அஸ்மியகம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் தான் அந்த பிரம்மன், என்கிட்டே இருந்து தான் இந்த உலகமே வந்து வந்தது. இன்னைக்கு கார்த்தால கூட நாம் வந்து இதை பார்த்தோம், எப்படின்றத கூட நாம் வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த உலகம் என்கிட்டேயே இருக்கு, என்கிட்டேயே அது ரிசால்வும் ஆகிறது. நான் பிரம்ம சைத்தன்யம், இதுக்கு பேர் செல்ஃப் நாலெட்ஜ். இந்த நாலெட்ஜ் நம்மளுக்கு எப்படி கிடச்சிது? ஸ்ரவணம் அண்ட் மனநம் மூலமாக. ஸோ மனநம் இன்ஃபேக்ட் என்னுடைய ஞானத்தை திருட ஞானமாக ஆக்கித்து. ஸோ சம்சய ரஹித ஞானம் எனக்கு கிடைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேட்டரி மெடிடேஷனை நாம் இனிஷியலாக ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், உபாசனா தியானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த ஞான யோக்கியதா கிடைக்கிறது. அப்புறம் இந்த ஸ்ரவண மனநத்தை நாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் ஸ்ரவணம் அண்ட் மனநம் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் நாலெட்ஜ் வந்து கிடச்சி விடுறது. இந்த கிளியர் நாலெட்ஜ் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. இதுதான் வந்து டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப். அப்போ இந்த நாலெட்ஜ் வந்து மோட்சத்தை கொடுக்கறது, ஆர் அந்த பர்சனை தான் நாம் வந்து ஜீவன் முக்தஹா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மோக்ஷம் அப்படின்னா என்னங்கிறத கிருஷ்ணர் வந்து செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டர், அப்புறம் ஃபிஃப்த்து சாப்டர், இதில் எல்லாம் வந்து டீட்டெயில்டாக நாம் வந்து பார்த்துட்டோம். அதாவது ராக துவேஷ காம குரோத லோப மோக மத மாத்சரியம்லாம் இல்லாமல் இருக்கணும், இதுதான் வந்து மோக்ஷம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து, இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ்லேருந்து ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். என்னுடைய எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் நான் உள்ளுக்குள்ள எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இமோஷனல் இன்டிபெண்டன்ஸ் பார்த்தோமா இல்லையா நம்ம? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நாம் வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜீவன் முக்தன்னா யார் அப்படிங்கிறத கிருஷ்ணர் நிறைய இடத்துல நம்மளுக்கு டெஃபினிஷனும் வந்து கொடுக்குற. பிரஜஹாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹா ஸ்வித பிரஜ்ஞஸ்ததோச்சியதே துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்கிருஹா வீதராகபய க்ரோதா ஸ்திததீர் முனி ருச்சியதே இப்படின்னு நிறைய இடத்துல வந்து இந்த ஜீவன் முக்தனை பற்றி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அப்போ சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, யார் ஒருத்தர் எதனாலையும் ஹர்ட் ஆகாமல் இருக்காளோ, அட் த சேம் டைம் யாரையும் ஹர்ட் பண்ணாமலும் இருக்காளோ, அப்போ நெய்தர் ஹீ ஆர் ஷீ இஸ் ஹர்ட் நார் டிஸ்டர்ப்டு பை தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் தி லைஃப். அப்போது இந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு பர்சனை தான் ஜீவன் முக்தஹா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கேயும் வந்து ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுறது என்ன அப்படின்னா, இந்த நாலெட்ஜு நம்மளுக்கு திருட ஞானமாக ஆயிடுது, ஆனால் அந்த நாலெட்ஜு நமக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்க மாட்டேங்கிறது. இந்த நாலெட்ஜ்னால ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்ல, வீத ராக பய குரோதஹாவாக நான் இருக்கணும்ல, இந்த நாலெட்ஜ் வந்து நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்க மாட்டேங்கிறது. I am not free from mental problems. அப்போ எனக்கு வந்து கன்விக்ஷன்லாம் இந்த நாலேஜில் இல்லையானா, என்ன கன்விக்ஷன்லாம் இருக்குது, அந்த கன்விக்ஷனே ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரீடமை கொடுக்கணும், இதிலேருந்தெல்லாம் நான் வந்து ஃப்ரீயாக ஆகணும். இருந்தாலும் எனக்கு வந்து காம குரோத லோப அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா, ஏன் வந்து அதெல்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து ஜன்மாந்திரமாக நாம் கூடவே வச்சின்ட்டுருக்கிற விஷயங்கள், வாசனாஸ், ஹேபிட்ஸ். அப்போ ஞானம் வந்து டெஃபினட்டாக ரிசல்ட்டை கொடுக்கணும். தரோ அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது, டவுட்லெஸ் நாலேஜ் நம்மளுக்கு இருக்குது, பட் என்னோடய பர்சனாலிட்டியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போது நடக்கலை. அதாவது என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. அப்போது அதுக்கு என்ன தடை? இப்போ டேங்கில் தண்ணி இருக்குது சரியா, குழா திறந்து இருக்குது,
ஆனால் தண்ணி வரலை. நார்மலாக தண்ணி குழாவை திறந்தா தண்ணி வரணும், சரியா? டேங்க்லேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, சரியா? இப்போ வந்து குழாவில் தண்ணி வரல, ஆனால் டேங்கில் மேலே 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 தண்ணியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து டேப் வந்து திறந்து தான் இருக்குது. அப்போது வந்து தண்ணி வரப்போகிறதானா? வரப்போகிறது இல்லை. அப்போது எங்கே பிரச்சனை? பைப்பில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அது மாதிரி நாலெட்ஜ் கெயின் பண்ணினதுக்கப்புறம் அந்த இன்டெலெக்சுவல் நாலெட்ஜை ஆக்சுவலாக எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும், பட் அது நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அடைப்பு ஆர் ஆப்ஸ்டக்கிள் வந்து இருக்குது, அந்த ஆப்ஸ்டக்கிளை ரிமூவ் பண்ணணும். அப்போ உன்னுடைய மைண்டை வந்து இப்போது கவனித்து பாரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. உன்னுடைய சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டியை நீ வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணு. ஏதோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காகலாம் வெயிட்லாம் பண்ணாது, அது சொல்யூஷன் கிடையாது. எது சொல்யூஷன்னா, சொல்யூஷன் இஸ் லுக்கிங் அட் யுவர் ஓன் மைண்டு. இப்போ மைண்டுக்குள்ளே வந்து சில ஹேபிச்சுவல் நோஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஜென்ம ஜென்மமாக நாம் வந்து சேர்த்து வச்சுட்டுருக்கிற ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய அந்தக்கரணத்தில் இன்க்ரெயின் ஆகி இருக்குது. அதை வந்து என்ன சொல்லுவாள் சான்ஸ்கிரிட்னா, விபரீத பாவனா அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த ஜென்மத்திலையே வேறு நாம் கொஞ்சம் சேர்த்துட்டுருப்போம். சின்ன வயசுலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம போய் நம்மளுடைய ஆழ் மனசில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிப்லிங்ஸ்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தை இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு ஒரு அக்காவோ அண்ணாவோ இருக்கா அப்படின்னு சொன்னால், இவன் தான் வந்து என்னுடைய முதல் பையன், இவன் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிடுவா. அந்த ரெண்டாவது குழந்தை பற்றியோ மூணாவது குழந்தை பற்றியோ மென்ஷனே பண்ண மாட்டா. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டுருவோம்? இப்போ நாம் தான் அந்த ரெண்டாவது குழந்தையாவோ மூணாவது குழந்தையாவோ இருந்தால் நாம் என்ன நினச்சிடுவோம்? நம்ம எதுக்குமே லாய்க்கில் போல இருக்குது, நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் நம்மளை இன்ட்ரடியூஸ் கூட பண்ண மாட்டேங்கிறா யாருக்குமே. எப்பயுமே இந்த அண்ணாவையோ அக்காவையோ தான் வந்து எப்பயுமே வந்து பெருமையாக பேசுகிறா, அதனால் நான் வந்து யூஸ்லெஸ் போல் இருக்குது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நாம் வந்து யூஸ்லெஸ் யூஸ்லெஸ்னு நம்மளுடைய ஆழ் மனசில் வந்து நாம் பதிய வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நீ தான் பிரம்மன், நீ தான் சோ அண்ட் சோ அப்படிலாம் சொல்லி கொடுக்கும் பொழுது, அந்த அறிவு இருந்தாலும் அந்த யூஸ்லெஸ் வந்து அதை விட இன்னும் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த நாலெட்ஜ்னால் நம்மளுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க முடியலை. அப்போ இந்த விபரீத பாவனாவை நாம் வந்து இப்போது ரிமூவ் பண்ணி ஆகணும். அந்த விபரீத பாவனாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் யூஸ் ஆகிறது. அந்த மெடிடேஷனுக்கு பேர் நிதித்யாசனம் அப்படின்னு பேர். ப்ரிப்பரேட்டரியாக பண்ணினா அதுக்கு பேர் உபாசனா, ஆஃப்டர் நாலெட்ஜ் பண்ணினா அதுக்கு பேர் நிதித்யாசனம். அப்போ இந்த நிதித்யாசனத்துலேயே ரெண்டு வகை இருக்குது, ரெண்டு டூ டைப்ஸாக இதை பண்ணணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அலர்ட் லிவிங். நான் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனையுமே இப்போ எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னா, வேதாந்தா பேக்ரவுண்டோடவே நான் எல்லா டிரான்சாக்ஷனையும் இப்போ வந்து பண்ணணும். அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளோட லைஃப் இப்போ எப்படி இருக்கணும்னா, வேதாந்தா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நீங்கள் எது பண்ணினாலும் வேதாந்தா ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும். இப்போ வந்து ஓகே, இப்போ என்ன பீஸ் ஆஃப் மைண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இட் இஸ் நாட் வேதாந்தா ஃப்ரெண்ட்லி. ஏன்னா வேதாந்தா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, பீஸ் இஸ் நவ் அண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போனா அந்த மாதிரி நீங்கள் எது எதை போஸ்ட்போன் பண்ணினாலும் இட் இஸ் நாட் வேதாந்தா ஃப்ரெண்ட்லி. ஸோ அலர்ட் லிவிங் நமக்கு இருக்கணும். இப்போ எந்த ஒரு தாட்டோ டிரான்சாக்ஷனோ வந்து இந்த டீச்சிங்க்கு அகேன்ஸ்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இமீடியட்டாக நாம் வந்து வாலண்டரிலி அதை நாம் மாற்றிக்கணும். இது பேர் அலர்ட் லிவிங். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த டீச்சிங்காகவே நாம் வந்து, அதாவது கேட்குற டைம் இல்லாமல் இந்த டீச்சிங்கை நாம் இன்வோக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குவாலிட்டி டைமை இப்போ நாம் வந்து ஒதுக்கி ஆகணும். இந்த ரிவிஷன் இருக்குல்ல, அதுக்கு நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக டைமை வந்து ஒதுக்கணும்.
இப்போ நான் வந்து மிசரபிள் பர்சன், யூஸ்லெஸ் பர்சன், நான் வந்து செத்து போயிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் நமக்கு வந்து இப்போ வருது அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன பண்ணணும் நாம்? அந்த தாட்ஸுக்கு எல்லாம் ஈக்குவலண்ட்டாக வேதாந்தத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அந்த தாட்டை போட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து தனியாக உட்கார்ந்து வேறு எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கும் பொழுது இதை நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொன்னது வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே டக்கு 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 டக்குன்னு நாம் வந்து அலர்ட்டாக இருக்கணும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே கொஞ்சம் டைமை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படின்னு தனியாக எடுத்துட்டு என்ன மாதிரிலாம் என்னை பற்றி நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் நிஜமாகவே வந்து யூஸ்லெஸ்ஸாக யூஸ்ஃபுல்லாக இப்படி எல்லாம் வந்து யோசித்து அதுக்கு டீச்சிங் என்ன பதில் கொடுத்தது, டீச்சிங் என்ன சொல்லித்துன்னா நமக்கு ஞாபகம் இருக்கணும். டீச்சிங் ஞாபகம் இருந்தால் தான் நம்மளால் டீச்சிங்கை இன்வோக் பண்ண முடியும். அப்போ கிளாஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணினாதான் நம்மளால் வந்து நிதித்தியாசனத்தை ப்ராக்டிஸே பண்ண முடியும். நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஸ்ரவணம் அண்ட் மனநம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நடந்திருக்கணும். இல்லைனா என்னத்தை யோசிப்போம், இடியட்டன் தான் நம்மளுக்கு வரும். அதனால தான் வந்து நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ண ஏதாவது ஸ்டஃப் இருந்தால் தான் அதை பற்றி திருப்பியும் நான் வந்து யோசிக்க முடியும். ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் நிதித்தியாசனம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாம் வரப்போகிற ஸ்லோகங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.